ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு W2H கேமிங். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ அடுத்து நமக்கு வரப்போகிற ஆனிவர்சரி அப்டேட்டில் என்னென்னலாம் மாறப்போகுது, ஸோ என்னென்ன கன் சேஞ்சஸ் எல்லாம் வரும், ஸோ அதில் மேட்ச்லாம் எப்படி விளையாட முடியும், ஸோ இறங்கும்போது எப்படிலாம் இருக்கும், ஸோ அதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க தான் போகிறோம். ஸோ வீட்டுக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க, அப்படியே மறக்காமல் அந்த பெல் ஐக்கன் ஒட்டிக்கோங்க, அப்படி தான் நான் போகிற வீடியோஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் மறக்காமல் வரும். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஜஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரோ மட்டும் அப்படியே பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இன்ட்ரோலே பார்த்துருப்பீங்க அந்த ரெண்டு சீனையும். ஸோ இதில் பாருங்கள், அது உள்ளே பேசுகிறேன் அந்த சீன் பற்றி. ஸோ லாபியில் நடந்துடுறது வந்து யாரும் நம்மளை அடிச்சுருவாங்களோ அப்படின்னே பார்த்துட்டே வந்துருக்காப்புல, சுற்றி சுற்றி ஏதோ இனிமேல் இருக்கான்னு அந்த மாதிரி பார்த்துட்டு. ஸோ இது வந்து வேறு பேண்ட்டு ஏதோ மாற்றுறானுங்க போல், நூப் பேண்ட்டு. ஸோ நூப் சட்டையும் வேறு மாற்றுறானுங்க, மேக்ஸுன்னு போட்டு ஃப்ரீ ஃபயர் மேக்ஸுன்ட்டு. ஸோ செட்டிங்ஸில் வேறு ஏதோ சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது நமக்கு வேறு மொழியில் இருக்கனால தெரியல. ஸோ எஃப்எஃப் மேக்ஸ்னு ஒரு தனியாக ஒரு ஸ்டோரும் அந்த மாதிரி ஓப்பன் ஆகிருக்குது. ஸோ வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், கன் சவுண்டெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, ரீலோட் ஸ்பீடு வித்தியாசமாக இருக்குது. AWM ரீலோட் வந்து வேறு லெவலில் பண்ணுறப்பில் எங்கேயோ இழுத்துக்கிட்டு எங்கேயோ போகிறப்பில் அந்த குண்டு அடித்த அந்த ஒரு ஓட்டை அப்படியே தெரியுது. ஸோ எங்கேயோ சேவத்தில் அடித்தோம்னா. ஸோ இதை விட M1887 ரீலோட் ஸ்பீடை தான் நீங்கள் ரீலோட் பண்ணுறதை தான் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ MP40 சவுண்டு எல்லாம் மாற்றிட்டானுங்க, ரீலோட் ரீலோட் பண்ணுற விதம் ஸ்பீடு பாருங்கள், வித்தியாசமாக ரீலோட் பண்ணுறான் பாருங்கள். M1887 வேறு லெவல் ரீலோட் ஸ்பீடு. இவன் ரீலோட் பண்ணும்போது பக்கத்தில் ஏதோ எனிமி இருந்தானா மூக்கிலே நல்லா ஒழுகும், செம்மையாக இருக்குது. இது கொஞ்சம் வித்தியாசமாக இதை ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்கள் செம்ம ஸ்டைலாக இருக்குது, செம்மையாக இருக்குது. அந்த ரீலோடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணியே ஆகணும். ஸோ இப்போ பாருங்கள் மேட்ச்குள்ளே போகும்போது என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஓகே, இது நார்மலாக இறங்குற மாதிரி அப்படியே தான் இருக்குது. ஸோ பேராஷூட்டு கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ண மாதிரி இருக்குது, ஏன்னா ஃபஸ்ட்டு இப்போ நமக்கு பேராஷூட்லாம் ரொம்ப ஜூம் இன் பண்ண மாதிரி இருக்கும், இது கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ ஓகே, இப்போ ஓடுறத பாருங்களேன், இந்த GTA வை சிட்டியில் ஓடுவோம்ல அதே மாதிரியே இருக்குது, எல்லாம் இங்கெங்கோ ஒரு ஒரு காப்பி அடிச்சு விட்டுறானுங்கப்பா. ரீலோட் பண்ணுறது செம்மையாக இருக்குது. இப்போ வந்து மஷ்ரூம் சாப்பிட்றது, மஷ்ரூம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பொறுக்கி பொறுக்கி சாப்பிடுவாப்புல, பரவாயில்ல, அது நல்லா தான் இருக்குது. ஸோ ஓகே, ரெண்டு மஷ்ரூம் சாப்பிட்றதும் நல்லா தான் இருக்குது. ஸோ வெஸ்ட் அப்ரேடு வந்து கையை சுற்றுவாப்புல, கையை போட்டு ஏதோ தொடச்சிட்டு இருப்பாப்புல சானிடைசர் போட்டு. ஓகே, இது வெஸ்ட் அப்படியே ஏதோ பண்ணுவார், பரவாயில்ல, ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் என்ன, காப்பி அடித்தா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து சும்மா ட்ரை பண்ணிட்டுருப்பாப்புல, ஃப்ளாஷ் பேங்கு அதெல்லாம் போட்டுக்கிட்டு. ஸோ இது நீங்கள் கண்டுக்க வேணாம், இதில் ஏதோ சேஞ்ச் இருக்கான்னு பார்க்குறக்கா ஒரு போட்டு பார்த்துட்டுருக்காரு. ஸோ இது ஒன்றும் அவ்வளோ பெருசாக ஒன்றும் எதுவும் நடக்காது. ஸோ இங்கே பாருங்கள், ட்ராகெல்லாம் இவர் நல்லா அடிக்கிறாப்புல, MP40 எல்லாம் அந்த சவுண்டு எல்லாம் மாற்றிட்டாங்க. ஸோ ஓடுற விதம், ட்ரீட்மெண்ட் கன்னில் சவுண்டு, ஸோ ட்ரீட்மெண்ட் கன்னில் சவுண்ட் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. ஸோ இன்ஃபோ பாக்ஸுக்கும் அதே மாதிரி தான், சானிடைசர் போட்டு கை தொடச்சிட்ருக்காரு. ஸோ நல்லது தான். ஓகே, ஜோன் சொன்னது எல்லாம் பார்த்து. ஸோ வெஹிக்கிள்ஸை வந்து கொஞ்சம் கிராஃபிக்ஸ் மாற்றின மாதிரி இருக்குது, கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக கொண்டு வர மாதிரி பண்ணியிருக்கானுங்க. மற்றபடி அது அப்படியே தான் இருக்குது, ஜூம் அவுட் பண்ண மாதிரி தான் இருக்குது எல்லாம். ஸோ லம்போகினி சவுண்டு தாங்க வேறு லெவலில், கண்டிப்பாக பேசியே ஆகணும், செம்ம சவுண்டுங்க லம்போகினிக்கு பாருங்கள், செம்ம சவுண்டு. ட்ரிஃப்டெல்லாம் வேறு லெவலில் போடுவார், அந்த டயரோட அச்சு செம்ம அப்படியே இருக்குது. ஸோ இந்த சிம்பிள் வந்து நமக்கு லாபியில், அதாவது கேரக்டரில் ஒரு கேரக்டரில் காட்டும் அந்த சிம்பிள், அது வந்து வானத்தில் தெரிஞ்சு. ஸோ பாருங்கள், M60 சவுண்டு வேறு லெவலு, ஹெட்செட்லாம் நல்லா போடுறாப்ப இவர். ஸோ பாருங்கள் செம்மையாக சவுண்டெல்லாம் வருது, கொஞ்சம் இப்போ தான் ரியலிஸ்டிக்காக கொண்டு வர மாதிரி பண்ணுறாங்க. ஸோ செம்மையாக இருக்கும் போல அப்டேட் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸுங்கிறது. ஓகே, செம்மையாக இருந்துச்சு கேம் ப்ளே. ஸோ உங்களுக்கு இந்த அப்டேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஸோ செம்மையாக இருக்குதா இல்லை மொக்கையாக பண்ணிட்டாங்களா அப்படின்ட்டு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணணும். ஸோ இது வந்து என்னடான்னா, முன்னாடி வந்து நம்ம கேம்குள்ளே என்ட்ரு ஆகும்போது ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் இருந்துச்சு, இப்போ நம்ம அப்படியே மாற்றிட்டாங்க.
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் மேலும் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்திக்கோங்க. ஸோ டாடா பை பை கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.